பிரியாணி ஹாய் பிரீஸ் வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வந்து என்னோட வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, இது வந்து ஒரு vlog. அதாவது இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேனோ அதை வந்து நான் ஃபுல்லா vlog-ஆ ஷூட் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து ஈஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி ஈஸ்டர் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நான் எங்க போறேன் அப்படின்றத சொல்றேன். இப்போ வந்து நான் எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல வந்து ரிலேஷன் வராங்க. எல்லா ரிலேஷனும் எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மா இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் வந்து பிரியாணி வாங்க போறேன். பாய் பிரியாணி, ஏற்கனவே பாய் பிரியாணி வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மேல ஐக்கால் லிங்க் கொடுக்குறேன், ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ வந்து என் ஃப்ரெண்டை கூப்பிட போயிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு பிரியாணி வாங்கணும். ஏன்னா பிரியாணி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கெட்டு, ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பிரியாணி வாங்க போகிறோம். ஸோ என்னால் மட்டும் தூக்கிட்டு வர முடியாது. அவனையும் கூப்பிட்டு அவனையும் தூக்க விட்டுருவோம். அவங்க பார்க்கலாம் போய்கிட்டு இருக்கேன். நாங்கள் அவன் வீட்டுக்கு போனவங்க உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தாச்சு. என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு தான் நான் பிரியாணி வாங்க போகிறேன். இவரை வந்து எங்கே பார்த்துருப்பீங்க நீங்கள்? ஹாய் சொல்கிற பாய். பாய் ஹாய். இவர் வந்து எங்க பாத்துருப்பீங்க சிறுமலை விலாகல வந்து தனியா போய் போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாப்ல. அவர் எப்படி அப்புறம் கல்லு 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 இவரை நீங்க வந்து அந்த விலாகல பாக்கலாம். அந்த விலாக் பாக்காதவங்களுக்கும் நான் மேல ஐகால் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த விலாகையும் நீங்க பாத்துக்கோங்க. பாய் சென்னையில இருந்து இப்பதான் ஒய்பர் அனுப்புறேன். ஒய்பர் ஆஃப் பண்றா? பாவியா. இல்லை இப்போதான் பாய் வந்து சென்னையில இருந்து வந்திருக்காப்புல. அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு R15 வாங்கியிருக்காப்புல. புதுசாக ஒரு கேமரா வாங்கியிருச்சு. கேமரான்ற பாடு ஏன்டா குழப்புற? புதுசாக வந்து வண்டி வாங்கியிருக்காப்புல, R15 version 3 வாங்கியிருக்காப்புல. அதுக்கெல்லாம் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாய். சொல்லிடுங்க கமெண்ட்ல, கீழே சொல்லிடுங்க பாய்க்கு. ஓகே. பாய் இதே மாதிரி வந்து மென்மேலும் வளர்ந்து அடுத்த காரு ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் வாங்கணும்னு நான் வந்து பாய்க்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த மாதிரி எப்படி வாங்க போறேன்னு தெரியல. என்னால இது வரைக்கும் ஒரு சைக்கிள் கூட சொந்த வாங்க முடியல. இந்த பைக் எல்லாம் எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு, நான் அது வாங்கல. பாப்போம் சீக்கிரம். நம்மளுக்கு ஒரு நேரம் வரும்ல, பாப்போம். நமக்கு ஒரு நேரம், எனக்கும் ஒரு நேரம் வரும். என் கையும் ஓங்கும் பாய் ஒரு நாள். ஏடா பாய் இவ்வளவு தூரம் வந்து நீ பாட்டுடா பாய். அங்கேயே நீ பாட்டு இருக்கலாம். உனக்கு கடை அங்க இருக்குடா பாய். இதான் போன வேண்டாம், சரியான வீணா போன வேண்டாம். நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் விலாகில் வந்து டக்கின் பண்ணி உங்ககிட்ட வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை நான் காமிக்கிறேன். பாய் கீழே இறங்கணும்னா பாய்ட்ட போய் கேமரா கொடுக்குறேன். பாய் எங்களுக்கு ஃபுல்லாக காமிப்பான். பாய் கீழே இறங்க. அப்பா பாய் கூலர் சார். பாய் கூலர் இல்லாமல் இறங்குறதில்ல. கூலர் சார் உள்ள இருங்க பாய். அங்கே இருக்கு போடுறா. ஏய் மேலே வச்சுருந்தேடா, கீழே வச்சுருந்தேன் போடுறா. ஃபோன் எங்கே? என் ஃபோன் உள்ள கிடக்கு. ஓகே, கூலர்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம போக வேண்டியதான். எடுத்துட்டு சிக்கன் சீஸ் பேமெண்ட் ஆனது. எஸ் சார், ஒரு லே வந்து பக்கெட் பிரியாணி வாங்கியாச்சு. பாருங்க எங்கடா பக்கெட் பிரியாணி. பக்கெட் பிரியாணி முன்னாடி வேறு போய்கிட்டு இருக்கு. அவன் என்ன சிக்கன் 60 எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கான். அதனால எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எஸ்
இது வந்து இது ஒரு மட்டன் பக்கெட் பிரியாணி வந்துட்டு காருக்குள்ள உட்காந்துக்கிறேன் பாய் கார் ஓபன் பண்ற பாய் டேய் கார் ஓபன் பண்ற அப்புறம் பேசிக்க ஒப்பின்றா டேய் கை விழிக்கிறா ஏ பின்னாடி விடா இங்க கொண்டு வா பின்னாடி கொண்டு வாடு அது கொடு மாமா அத்தை அப்புறம் அக்கா எல்லாருமே வந்து வராங்க அவங்களுக்காக தான் இந்த பிரியாணி எல்லாமே இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு எங்க அக்கா மாமா பசங்களை சின்ன சின்ன பசங்க இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து நான் கூப்பிடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறேன் என்ன எனக்கு ஸ்ப்ரைட் வேணுறா எனக்கு நான் குடிச்சிக்கிறேன்டா இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம் வீட்டுல பிள்ளை கூப்பிட்டாச்சு என் மடியில உட்காந்துருக்க பொண்ணு பேர் வந்து ஓசம்மா இது பேர் ஜோசம்மா நாங்க ஓசம்மானு கூப்பிடுவோம் இவங்க கோயம்புத்தூர் இருக்காங்க மாமா பொண்ணு இதை வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க வில்லேஜ் அந்த வில்லேஜ் மாட்டு பொங்கல் ஆமாம் அந்த வீடியோவில் இந்த பொண்ணை பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் மேலே ஐக்கா லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த பொண்ணு பாருங்கள் மூஞ்சே காமிக்க மாட்டேது பார்த்தீங்களா இந்த பொண்ணு பேர் அம்மு இது வந்து என்னோட மாமா பொண்ணு மாமா பொண்ணு அதாவது எப்படின்னா அது என்ன பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதுக்குன்னு வெக்க விட்டு போகலை அந்த ஒரு இது வந்து இது கரெக்டாக இருக்கும் இப்ப போயிட்டு எனக்கு செம்மையா பசி பசின்னு பசிக்குது பிரியாணி வேற வாங்கி வச்சாச்சு இப்ப போயிட்டு அம்மா தலைய தொட மாட்டேமா நானு ஏய் ஓம் பே தனுஷா இது பேர் தனுஷா ஹாய் சொல்லு தனுஷா ஹாய் ஹாய் ஓகே அவ்வளவுதான் இப்ப பிரியாணி வந்து நாங்க சாப்பிட போறோம் செம்மையா பசி பிரியாணி சாப்பிடறதுக்கு ரெடியா ஓசம்மா ரெடி ஃபார் ஈட்டிங் பிரியாணி எஸ் இப்ப போயிட்டு பிரியாணி சாப்பிட வேண்டியதான் ஜாலியா இருக்க வேண்டியதான் இப்ப வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பிரியாணி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இவருங்க என் கூட மாமா பையன் அஸ்வா அப்புறமா இவர் வந்து என் தம்பியோட ஃப்ரெண்டு இவரோட தம்பி இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டுவடை கடைக்கு வந்திருக்கோம் நான் கோஸ் பேப்பர் சாப்பிட்ருப்பேன் ஒரு வீடியோவில் அது பார்க்காதவங்க மேலே ஐக்கால் லிங்க் கொடுக்குறேன் ஸோ பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நான் நிறையா வீடியோக்கு வந்து மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் எஸ் எல்லாம் ஒரு ப்ரொமோஷன் தானே பார்த்து நம்ம வீடியோ நம்ம ப்ரொமோஷன் பண்ணால் வேறு யார் ப்ரொமோஷன் பண்ண போகிறோம் இவன் என்ன சொல்லியிருக்கேன் ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி தட்டுவடை நீ சாப்பிட்டு சீன் போட்டியடா அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி இப்போ ஏன் உன்னை கம்பி சம்மந்தம் இல்லாமல் உண்மையிலே அவ்வளோ காரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க கேட்டாங்க இவெல்லாம் வந்து வேற லெவல்ல காரம் தின்றவனா அப்படிதான்டா எப்படி ரன்ன குடரமா காரம் தின்னியோ நீ பிரபா மீடியம் இந்த அவர்லாம் வந்து சாப்பிடணும் சாப்பிட துடிச்சுக்கிட்டு இருந்தாப்ல அதனாலதான் சரி ரைட்டு ஃப்ரீயா இருக்கமா கூட்டு போறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஃப்ரீயா தான் இருக்கேன் நான் கூட்டு வந்திருக்கேன் இப்ப நீங்க மூணு பேருமே என்ன பண்ண போறாங்கன்னா தட்டுவடை சாப்பிட போறாங்க எந்த அளவுக்கு அது எஃபெக்ட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பாக்க போறாங்க சரி உள்ள போலாமாப்பா ஓகே தட்டுவடை சாப்பிட எல்லாம் ரெடி ஆகுங்க ஓகே வாங்க உள்ள போலாம் மூணு கோஸ் பேப்பர் தட்டோட நச்சு நறுக்குன்னு ஒன்று போட்டு கொடுங்க சரி மூணு போட்டு கொடுங்க ஒன்று மொதல் பலியாடு ரெண்டாவது மூணாவது ஏய் உட்காரு அடிச்சுக்காம உட்காருங்கடா அண்ணா மூணு போட்டுருண்ணா ஆ ஓகேண்ணா இப்போ நமக்கு வந்துருச்சு இதான் கோஸ் பேப்பர் தட்டோட இதாண்டி கேட்டேன் இதெல்லாம் காரணமா அப்படின்னு இது வந்து ஒரு அன்பிளான்டு இது ஒரு சேலஞ்சு இது திடீர்னு நம்ம பேசணும் டக்குன்னு வந்துட்டோம் இன்றைக்கி டக்குன்னு ஃப்ரீ ஆகிடுச்சு வந்துட்டோம் சரி எடுத்து வாங்கி ஒன்று ஒன்றா சாப்பிடுங்கப்பா சார் எடுத்து சாப்பிடுங்கப்பா டேய் அடிச்சுக்காம சாப்பிடுங்கடா எடுத்து மூணு பேர் சேமா போடுங்க இல்லை போடா அல்ல போடு போட்டாம பாரு நீ போட்டு போட்டுரு எவ்வளோ நேரம் அவங்களால முடியுமோ தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருங்க இதில் யார் வந்து சீக்கிரம் தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்க அவுட்டு யார் ரொம்ப லேட்டாக தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்க தான் வேற லெவல் டிஷ்யூலாம் இருக்கட்டும் எனக்கு கண்ணில் மட்டும் கையை கண்ணில் மட்டும் கை வச்சுருவ நல்லா இருக்கும் உண்மை நல்லா இருக்கா அங்கங்கே எரியுது கரெக்டர்
ஏன் இங்க வெளியே போறீங்களா? டேய் எங்க வெளியே போறீங்க? கரல மேல கை வச்சறாத. இதோட காரா சாப்பிடுங்க. நான் எப்படி இருக்கு காரா? காரா எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கா? யாரு தெரிஞ்சு உட்காருங்க. ஜிஜி உட்காருங்க. எந்திரிக்க கூடாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். அது அவுட்டு. அடுத்து யார் யார் தண்ணி குடிக்காமல் இருக்கீங்களோ உங்களுக்கு ஐஸ்கிரீம் இருக்கா? வாங்கி தரணும். உனக்கு வாங்கி தரண்டா. ஆடுபட்டுருக்கா? தண்ணி குடித்தாலும் அது காரம் போகாதா? எங்காவது எவ்வளோ நேரம் தெரில. எவ்வளோ நேரம்? ம், வேற லெவல் ரஸ்கி டேரக்டர் நிரூபிச்சிட்டா. நீ கதை இல்லைன்னா ஃபேமஸ் ஆகிறேன். கதை ஏன்னா உன் கண்ணன் தண்ணியே வரல. வருதா? வேற லெவல் ரஸ்கி. ஆனால் கண்ணு தானே எரியுது. ஏன்னா அங்கே விட்டுறாங்களே. இதா ரஸ்கி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ஃபீல்? எப்படி இருக்கு சொல்லு. வேற லெவல். இதான் பேசுறேன். இதான் பேசுறேன். நான் ஓகேவா? போதுமா? தண்ணி குடிச்சிருக்கியா? தண்ணி குடிச்சிருக்கியா? தண்ணி குடிச்சிருக்கியா? ஏய் தண்ணி குடி. டேய் தண்ணி குடி. தண்ணி குடி. தண்ணி கொடுங்க ப்ரோ. உனக்கு அடுத்த அடுத்த கோஸ்ட் ரன் பண்ணணும். இன்னொன்னு பண்ணுடா. சோ எவ்வாறு எல்லாரும் எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்க? என்னடா அடையே ஐஸ்கிரீம் குடிச்சுக்கிட்டு இருக்க ஜூஸ் மாதிரி இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கா? காசு பற்றா கூட. அதனால தான் ரெண்டு ஐஸ்கிரீம் மூணு பேத்துக்கு. இங்க பாத்தீங்களா, வேற லெவல்ல வந்து பட்டிருக்காங்க. இதுக்கு தான் ரொம்ப பேசக்கூடாதுன்றது. இனியெல்லாம் கேட்டே வர இருந்தாங்க, அது என்னது அவ்வளோ காரமாக இருக்கும், நானும் சாப்பிட்றேன் நானும் சாப்பிட்றேன். இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு முடியாமல் உட்காந்துருக்காங்க எல்லாருமே. வேற லெவல் பிரபா. ஃபினிஷ்டிங்கிறியா? பஸ்டட். சரி ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து ஈஸ்டர் பிளாக எடுத்துக்கலாம், இல்லை என்ன மாதிரி ஒரு பிளாகாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் ஃபேமிலிஸ் எல்லாமே வந்துருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு குட்டீஸ் எல்லாரும் கூடிய செம்ம ஜாலியாக செம்மையாக ஃபன் பண்ணோம். செம்மையாக ஃபன் பண்ண இடத்துல கடைசியாக முடிவு வந்து இப்படி ஆயிடுச்சு. சம்பவம் ஆகி போச்சு. ஆ சரி ஓகே. உங்களுக்குலாம் ஓகே தானடா? இப்போ ஓகே இல்லை? ஓகே ஓகே இல்லை. எல்லாம் ரத்த கலரையாக முடிச்சிட்டோம். ஓகே. ஆ இதே மாதிரி உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அண்ட் பை பை ஃப்ரம் விஜய் ராபின். அஸ்வா தேங்க்யூ. அஸ்வா உண்மையே சொல்லிடு. அண்ணா சொல்லிட்டேன். அஸ்வான்னு மதியம் பை ரஸ்கின் பை அண்டு பிரபா டேரக்டர் வருங்கால் டேரக்டர் இவரு அண்டு பிரபா பை.